ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப், அதுக்கப்புறம் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து வந்திருக்குது, ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது என்ன, அதுக்கப்புறம் இது எதனால் வந்திருக்குது, இது வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கில், அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கமெண்ட்ஸுக்கு கீழே வந்து உங்களுக்கு நவுன் யூடியூப் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கலாம். அதாவது லைக்ஸ், அதாவது 04/12 கொடுத்துட்டு லைக்ஸ் கவுண்ட் டிஸ்பரன்சி இன் வாட்ச் பேஜ் விஎஸ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய்டிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒய்டிஏ அப்படிங்கிறது யூடியூப் அனலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக்கில் வந்து லைக்கு டிஸ்லைக்கில் வந்து சின்ன முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் போய்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இந்த நவுன் இஸ்யூஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.com அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனலில் கொண்டு கரெக்டாக கொடுத்து நான் வந்து சைன்இன் பண்ணி கரெக்டாக வந்து உள்ளே போய்கிட்டேன். ஜஸ்ட்டு நீங்களும் போய் பாருங்கள். போனதுக்கப்புறம் அதில் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். வீடியோ மேனேஜரில் இருந்துச்சுன்னா, அதாவது சேனல் கண்டென்ட்டில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு தான் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து அதில் வந்து கொடுத்துட்டுறத கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பார்க்குறதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன். அதாவது லைக்ஸு டிஸ்லைக்ஸு இந்த ரெண்டு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். ஐடியாஸ் ஃபார் யூ, அதுக்கு அடுத்தது கீழே வந்து அந்த இஷ்யூ கொடுத்துருப்பாங்க. யூடியூப் நவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொடுத்துருந்த மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி லைக் அண்ட் டிஸ்லைக்ஸ் டிஸ்பரன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் முன்ன பின்னன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எரர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச் பேஜ், இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த எரர் வந்து இப்போதைக்கு இருக்குது ரீசெண்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எரர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய சேனல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து அவங்களுடைய, அதாவது யூடியூப் டீம் வந்து குறிப்பிட்டு இதை வந்து பார்த்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அப்டேட். அதாவது லைக் டிஸ்லைக் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது அதில் லைக் டிஸ்லைக் காட்டுறது பார்த்தீங்களா, அதுலேயும் அதே மாதிரி உங்களுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே, அதாவது டெஸ்க்டாப் வியூவில் நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் அனலிட்டிக்ஸில் செக் பண்ணும்போதும் அதில் வந்து கரெக்டான அந்த பர்சன்டேஜோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்லைக் முரண்பாடாக முன்ன பின்னன்னு இருக்கிற மாதிரியோ காட்டினதுனா எந்தவித பயமுமே தேவையில்லை. இது வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை குயிக்காக நாங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில், யூடியூப் டீம் தரப்பில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட். அதே மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் இதில் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கன்ஃபார்மாக நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குயிக்காக அப்டேட் ஆகிரும், மேக்ஸிமம் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளே சரியாயிரும், மினிமம் வந்து இன்னைக்கு கூட சரியாயிரலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே சால்வ் ஆயிரும். உங்களுக்கு மட்டும் இந்த எரர் இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. இந்த ஒரு எரர் வந்து யூடியூப் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, பக் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எரரை பற்றி நிறைய பேர் டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டதால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த எரர் வந்து வாட்ச் பேஜ், அதுக்கப்புறம் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அனலிட்டிக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும், தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து குயிக்காக சால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடி. எல்லா ஐடினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்த குரூப் நன்றி. பை பை, சீ யூ நெக்ஸ்ட். நல்ல வீடியோ சந்திப்போம்.